அன்பு நண்பர்களே, வணக்கம். நம்ம இன்றைக்கி வந்து நம்ம சரவண ஐயாட்டவர் அம்மா கேட்ட கேள்வியை பற்றியும் அவர் என்ன பதில் சொன்னார்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த அம்மா சொல்கிறாங்க, ஐயா நான் வந்து ஒரு ஆன்மீக அமைப்பில் ஒரு பட்டதாரி அளவுக்கு படித்த பெண்மணி. நான் என்னோடய 23 வயசான பையன் வந்து ரொம்பவும் எதிர்பாராத விதமாக ஒரு காய்ச்சல் ஏற்பட்டு வலிப்பு வந்து ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடியே செத்து போயிட்டான். 4 ஆகிட்டால் கூட என்னால் அந்த பாதிப்புலேருந்து கொஞ்சம் கூட வெளியிலே வர முடியல. நான் என்ன அவ்வளோ மோசமான கர்மாவை செஞ்சவளான் நான்? இல்லைன்னு என்னோடய மகனோட கர்மா அவ்வளோ மோசமாக அமைஞ்சிருக்குதா? அவன் இறக்குறப்ப என்கிட்ட ஏதாவது பேசியிருந்தால் கூட என்னோடய மனம் ஒரு வகையில் கொஞ்சம் அமைதி அடைஞ்சிருக்கும். ஆனால் கடைசி நேரத்தில் என்னோடய பையன் என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் அவனோட இறப்பு நிகழ்ந்து போச்சு. அது என்னோடய மனசை ரொம்பவும் பாதிக்குது. ஏதோ ஒரு வகையில் அவன்கிட்ட பேசணும்னு என் மனசு அப்படியே ஏங்கி ஏங்கி தவிக்குது. ஆவியோடு பேசுகிற யாரோட சேர்ந்து என் மகன்கிட்ட பேசலான்னு கூட நினைக்கிறேன். என் வீட்டுக்காரரு மற்றும் பெற்றோர்கள்லாம் வந்து இந்த மாதிரி இந்த சம்பவத்தில் எப்படியாவது நீ வெளியில் வந்துரு அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் என்னால் தான் வெளியில் வரவே முடியல. அவனோட ஆன்மா சாந்தி அடைஞ்சிருக்குமா? அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி என்னோடய மனசு அப்படி ஏங்கி தவிச்சிக்கிட்டே இருக்குதுங்க ஐயா. அப்புறமா நான் வந்து நம்ம ஐயாவோட யூடியூப்பில் வந்து அவங்க மற்றபடி நான் யூடியூப்பில் வந்து அம்மாவோட உயர்வை பற்றியெல்லாம் நிறையா வீடியோக்கள் நிறையா பார்க்குறப்பெல்லாம் நான் அந்த மாதிரி அம்மாவாக இல்லாமல் இருந்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுதுங்க ஐயா. அதோட நான் அவன் மேலே ரொம்ப பாசமாக இருந்தப்போ கூட அவனோட நல்வாழ்வுக்காக அப்பப்போ அவனை கண்டிப்போடு தான் நல்லா வளர்த்துட்டேன் நான். இதனால் அவனோட மரணத்துக்கு நானே காரணமாயிட்டனோ அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி வந்து என்னை வாட்டி வதைக்குதுங்க. நான் எதுக்காக வாழணும் அப்படின்னு கூட சமயத்தில் தோணுது. ரொம்பவும் விரக்தியாக இருக்குது. என்னால் கொஞ்சம் கூட மனம் ஒன்றி மகனோட ஆத்மா சாந்தி அடையிறதுக்கு இந்த ஆத்மா சாந்தி தவம் கூட கொஞ்சம் கூட செய்ய முடிய மாட்டேங்குது. அவனோட ஆத்மா சாந்தி அடையிறதுக்கு நான் என்ன தான் செய்யணும்? அவனை சரியாக வளர்க்குறதுக்கும் படிக்கிறதுக்கும் பொறுப்பாக வேலைக்கு செல்கிறதுக்கும் நான் கண்டிப்போடு நடந்துக்கிட்டதெல்லாம் ஒன்று சேர்ந்து தான் நான் தான் அவனோட மரணத்துக்கு காரணமாக அமைஞ்சிக்கிட்டேன் அப்படின்னு என்ன தோணுது. தூங்கியே பல மாதம் ஆயிடுச்சு. இந்த சம்பவத்திலேருந்து வெளியில் வரத்துக்கு எனக்கு தயவு செஞ்சு உதவுங்க ப்ளீஸ் சரவணன் சார், ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொன்னோம்னாக்க, இங்கே பாருங்கம்மா, நடக்கிறது எல்லாமே நம்மளோட கர்மாவும்படி நடந்து முடிஞ்சிடுது. நடந்து முடிஞ்ச நிகழ்வை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டு மேற்கொண்டு அதற்கான சரியான செயலை செஞ்சு வாழ்வதற்கு தான் இந்த ஆன்மீகமெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படுது. இப்போ முற்றுலை எதிர்பாராமல் ஏற்பட்ட உங்களோட மகனோட இறப்பை வந்து யாருக்கு வந்திருந்தாலும் அவங்களும் இதே மாதிரி பாதிப்பை தான் அடைஞ்சிருப்பாங்க. இது நம்மளுக்கு ஏற்பட ஒரு மிகப்பெரிய பாதிப்பு அப்படிங்கிறதுனால நம்மளோட மனசு வந்து சமநிலை அடையிறதுக்கு கொஞ்சம் காலம் தேவைப்படும். இப்படி பாதிப்பு ஏற்படுறது இயற்கையான ஒன்று தான். உங்கள் பையனை நீங்கள் நல்லா வளர்க்கணும், நல்லா அவன் படிக்கணும், தொழிலில் ஈடுபடணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அவன்கிட்ட கண்டிப்பாக நடந்துக்கிட்டது எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு அவனோட மரணத்துக்கு நீங்கள் தான் காரணம் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியை வந்து உங்களுக்குள்ளே ஏற்படுத்தியிருக்குது. இப்போ பாருங்கள், நீங்கள் அவன் செய்கிற தவறையெல்லாம் கண்டுக்காமல் எப்படியோ இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு நீங்கள் விட்டுருந்தா என்ன ஆயிருக்கும்? அவன் ஊதாரியாக சமூகத்தில் வெறுக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருந்திருப்பான். நீங்கள் அவனை கண்டிப்போடு வளர்த்ததுனால தான் அவனோட மரணத்துக்கு காரணம்னு சொல்லி எண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உண்மையில் அவனோட மரணத்துக்கு காரணம் அவனோட கர்மா தான் காரணம். இதை சரியாக புரிஞ்சிக்காமல் நீங்கள் அவனை கொண்டுபிட்டதாக நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு மகனோட நல்வாழ்க்கைக்கு ஒரு தாய் கண்டிப்போடு அவனை வளர்க்குறது தவறா? அவன் செய்ய தவறை எல்லாத்தையும் அப்படியே கண்டுக்காமல் விட்டுறணுமா? இப்படி வளர்ப்பது தான் சரியான அணுகுமுறையா? இப்படி வளர்த்தா அவனோட நல்வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முடியுமா? இப்படி நடந்துக்கிட்டால் உங்கள் கடமையை நீங்கள் சரியாக செஞ்சதான ஒரு மன நிறைவு ஏற்படுமா அப்படின்னெல்லாம் பலவிதமான கேள்வி அவங்கள்ட்ட கேட்டுட்டு அந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் யோசிச்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு மீதியை நம்ம நாளைக்கு தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்றுக்கு வந்து தன்னோட 23 பையன் இறந்ததுனால ஏற்பட்ட
அந்த மன வேதனையும் குற்ற உணர்ச்சியை பற்றி சரவண ஐயாட்ட கேட்டிருந்ததுக்கு சரவண ஐயா என்ன எந்த மாதிரி பதில் சொன்னாருன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவர் சொல்கிறார், அம்மா இந்த உடம்பு தோன்றத்துக்கு மட்டும் அதுக்கு மட்டும்தான் நம்மளோட பெற்றோர்கள் வந்து காரணமாக இருக்காங்க. சூட்சும சரீரம் அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க இறந்தவரோட முந்திய கர்மாவான தொடர்ச்சி தான் இந்த பிறவியாக இருந்துகிட்ருக்குது. அடுத்த பிறவி எடுக்கிறது வரைக்கும் இறந்தவரோட இந்த சூட்சும சரீரம் வந்து தான் தொடர்பு கொண்ட இடங்களெல்லாம் அப்படியே சுற்றிக்கிட்டு தான் இருக்குது. உடலோட சூட்சும சரீரம் சேர்ந்திருக்கிறப்ப மட்டும்தான் ஒவ்வொரு அனுபவத்தையும் கூட உணர முடியும். இந்த உடலும் சூட்சும சரீரமும் பிரிந்த நிலைமையில், அதாவது இறந்த பிறகு, உடம்பு வந்து 5 பூதங்களான அப்படியே மாற்றம் அடைஞ்சு போயிடுது. சூட்சும சரீரத்துக்கு உடம்பு இல்லாதனால எந்த அனுபவத்தையும் அதனால் உணரவே முடியாது. எந்த உணர்வையும் வெளிக்காட்டு கொள்ளவும் முடியாது. உடம்பு மனம் அப்படிங்கிற கூட்டோடு இருந்து செயல்பட்டு வந்தால் தான் எந்த உணர்வையும் அது உணர முடியும். இறந்தப்புறம் உடம்பு வந்து அப்படியே பஞ்சபூதத்தோடு அப்படியே சேர்ந்து போயிடுது. நம்மளோட காரண சரீரமே அடுத்த பிறவி எடுக்கிறது வரைக்கும் உடலுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. நம்ம இறந்தவங்களுக்காக செய்கிற இந்த ஆத்ம சாந்தி தவம், இந்த பிராமணர்களால் செய்யப்படுற தர்ப்பணம், சடங்கு எல்லாமே நம்ம மனசு திருப்திக்காக மட்டும்தான். மனோ விடுதலை ஏற்பட்டால் மட்டும்தான் இந்த மனோ ரீதியான பந்தத்திலிருந்து விடுபட்டு மனம் வந்து தன்னோட மூலநிலையான பிரம்ம நிலையை அடையுது. அதுக்காகத்தான் ஞானம் பெறணும் அப்படிங்கிறத கூட ரொம்ப உயர்ந்த உன்னதமான விஷயமாக ஆன்மீகத்திலலாம் நம்ம பெரியோர்கள்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பகவதையோட புஸ்தகங்களான இந்த சிந்தனையும் சிந்திப்பும், சும்மா இரு, நான் யார், ஆகாமிய கர்மா, தியானத்தை விடு ஞானத்தை பெறு அப்படிங்கிற புஸ்தகத்தெல்லாம் அவங்களுக்கு அனுப்பி வச்சு படிக்க சொல்கிறார். அப்போ வந்து அந்த அம்மா கேட்குறாங்க, ஐயா இப்போ என்னோட மகனுக்கு வந்து நான் படுற வேதனை தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. தெரியும்னு சொல்லி சொல்கிறாரு. பகவத் ஐயாவோட கருத்துக்கள்லாம் நீங்கள் நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் நீங்கள் யூடியூப் வழியாக கேளுங்கம்மா, உங்களுக்கு கொஞ்சம் புரிதல் ஏற்படும் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லி அனுப்பிச்சிடுறார். கொஞ்ச நாள் கழித்து அந்த அம்மா வந்து நம்ம சரவணன் ஐயாவை ஃபோனில் தொடர்பு விட்டு தன்னை இப்போ தான் எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஐயாவோட கருத்தையெல்லாம் கேட்டு கொஞ்சம் மனசு அமைதி அடைஞ்சிருக்கு. இன்றைக்கி காலையில் 5 மணிக்கு என் பையனை பற்றி என் நினைவு பந்துச்சு. உடனே அவனை படத்துக்கு முன்னாடி போய் நின்றுட்டு, நான் உன்னை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்குது, உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு கேட்டேன் நான். அப்போ என்னோடய மொபைல் ஃபோனில் வந்து ஒரு மெசேஜ் சத்தம் கேட்டுச்சு. உடனே யூடியூப் ஆன் பண்ணேன். எனக்கும் என்னோடய மகனுக்கு பிடித்த ஒரு இளையராஜா பாடல் வந்து, அதாவது ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது, இனி எனக்காக அழ வேண்டாம், இங்கு கண்ணீர் விழ வேண்டாம், உன்னையே என்னையே வாழ்கிறேன் அப்படிங்கிற பாடல் ஒழிச்சிச்சு. அப்புறம் இந்த பாடலை கேட்ட உடனே என்னோட மகன் வந்து அவனோட பிரிவால் நான் படுற வேதனையை உணர்ந்ததான் நான் உணர்ந்தேன். என்னை கட்டுப்படுத்த முடியாமல் என் மனசில் இருந்த ஒட்டுமொத்த சோகமும் அப்படியே ஒன்றிணைஞ்சு அப்படியே கண்ணீர் அப்படியே ஆறா பெருக்கெடுத்து நான் தேம்பி தேம்பி அழுதுகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் என்னோடய கனத்த மனம் வந்து அப்படியே கொஞ்சம் லேசாச்சு. இதை மற்றவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் நான் உணர்ந்தது சத்தியமான உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு நேர்ந்த அனுபவத்தை சொல்லி தன்னோட பழைய பாதிப்புலேருந்து நான் இப்போ முழுசாக வெளியேறிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம சரவணன் ஐயாட்ட ஃபோனில் சொன்னாங்க. இப்போ இங்கே குற்ற உணர்ச்சியிலிருந்து சிக்கி அப்படியே தவியாக தவிச்சுக்கிட்டு இருந்த இந்த பெண்மணிக்கு இங்கே என்ன தான் நடந்திருக்குது?
அவர் எப்படி இந்த மனக்கவலையிலேருந்து விடுபட்டாங்க. நீங்கள் பாருங்கள், ஒரு மாட்டு வண்டியோட இயக்கத்துக்கு ஆதாரமாக எது இருக்குது? அந்த வண்டி சக்கரத்தில் இருக்க அச்சாணி தான் ஆதாரமாக இருக்குது. அது மாதிரி தான் நம்ம மனப்பிரச்சனையோட ஆணி வேறு எல்லாமே நம்மளுடைய குற்ற உணர்ச்சி தான். எப்படி வண்டியோட அச்சாணியை உருவி விட்டோம்னா வண்டியோட இயக்கம் அப்படியே நின்று போயிடுதோ, அது மாதிரி நம்மளோட மனசில் இருக்க இந்த குற்ற உணர்ச்சியை எதிர்கொள்ள தெரிஞ்சுக்கிட்டால் தான் இந்த மனப்பிரச்சனை எல்லாமே தானாக ஓடி மறைஞ்சிடுது. அந்த பெண்மணி வந்து தனக்கு ஏற்பட்ட குற்ற உணர்ச்சியும் ஒரு எண்ணம் தான் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. எப்படி எல்லா எண்ணமும் தானாக வந்து தானாக மறையக்கூடுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்களோ, அது மாதிரியே இந்த குற்ற உணர்ச்சியும் தானாக தோணி தானாக மறையிற மாதிரி அதை எடுத்துக்கிட்டு அதுலேருந்து சுத்தமாக விடுதலை அடைஞ்சிட்டாங்க. அதனால் குற்ற உணர்ச்சியும் ஒரு எண்ணம் தான் அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா, அதில் நிர்வகிக்கிற பொறுப்பிலிருந்து விடுபட்டுட்டு நம்மளும் கூட விடுதலையை அடைஞ்சிடலாம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிப்பாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனிலிருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள